கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தயம்போ பலசாரபக்ஷுதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கயம். வாக்குண்டாம் நல்லமனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநிதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் சித்திரை மாதம் 25 நாள் 8/5/2023 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. மாதங்கள்தோறும் விநாயகப் பெருமானை வேண்டி அனுஷ்டிக்கின்ற திதி வாரியான விரதத்திலே விநாயகருடைய சங்கடகர சதுர்த்தி விரதம். வளர்புறையிலே வருவது சதுர்த்தி விரதம், தேய்புறையிலே வருகின்ற சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்று போற்றப்படுவது. விநாயகப் பெருமான் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற அபிஷேக பூஜைகள் வழிபாடுகளும் கலந்து நம் வாழ்வில் உயர்வுகள் பெறுவதற்கு அன்றாடம் இறை வழிபாட்டில் ஈடுபடுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியது. இப்பொழுது இந்த சித்திரை மாதத்திலே காண்டாவனம் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அக்னி நாள் என்று சொல்வது கத்திரி வெயில் என்று சொல்லிக்கொள்வார்கள். கடந்த 4 பின்னிரவு 5 அதிகாலையிலிருந்து இந்த காண்டாவரம் ஆரம்பமாயிருக்கின்றது. சூரிய பகவான் இந்த மேஷராசியிலே வருகின்ற பொழுது வெப்பங்கள் அதிகமாக கொடுக்கின்ற நிலையிலும் அதேபோல் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை தாண்டி பரணி கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு வருகின்ற பொழுது அதிகப்படியான வெப்பத்தை பூமிக்கு கொடுக்கின்ற காலம் காண்டாவனம் கத்திரி வெயில் அக்னி நாள் என்று போற்றப்படுவது. இவ்வாறான இந்த நாட்கள் எதிரும் 28 வரையிலே இந்த அக்னி நாள் இவ்வாறான இந்த காண்டாவனம் என்கின்ற காலத்திலே பொதுவாக மரங்களை செடிகொடிகளை வெட்டக்கூடாது, கிணறு தோண்டக்கூடாது, புது வீட்டுக்கான அத்திவாரங்கள் செய்யக்கூடாது, புது வீட்டுக்கான கட்டுமான பணிகள் செய்யக்கூடாது, குழந்தைகளுக்கு சோறு தீத்துவது செய்யக்கூடாது, முடிவெட்டுவது செய்யக்கூடாது, தாய்மாமன் மடியிலே வைத்து காது குத்துகின்ற சடங்கு செய்யக்கூடாது. இவையெல்லாம் இந்த காண்டாவரத்திலே அக்னி நாளிலே செய்யக்கூடாது என்று முன்னோர்கள் சாஸ்திர ரீதியாக அறிந்து நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த காந்தாவரம் தொடர்பாகவும்
தொடர்ந்தும் வருகின்ற நாட்களிலும் சிந்திக்கலாம் என்று கூறி இன்றைய சங்கடகர சதுர்த்தி தினத்திலே விநாயகப் பெருமானை நாமம் வழிபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிக்கினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்த் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எம்மில் சிலர் அடிக்கடி நாங்கள் நன்றாக அழகாக பேசுவோம், நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லிக்கொள்வார்கள், நான் உனக்காகத்தான் வாழ்கின்றேன் என்று சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் நடைமுறையிலே அவர்கள் அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு இருக்க மாட்டார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நாங்கள் உங்களை அன்பு செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அந்த பிள்ளைகளிலே அக்கறை கரிசனை காட்டாமல் இருந்தால் அல்லது அதற்கேற்ப அவர்களுடைய நடத்தை இல்லாவிட்டால் அதெல்லாம் பொய்யானதாக மாறிவிடும். இங்கு இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் என்னை அன்பு செய்தால் என்னுடைய கட்டளைகளையும் கடைபிடிப்பீர்கள் என்று. என்னுடைய சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் சொல்லுவதை அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என்று வற்புறுத்த முடியாது, திணிக்கக்கூடாது. மற்றவர்களை நாங்கள் ஒரு பிடிவாதமாக அல்லது வன் செயல்கள் ஊடாக எமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்களை நாங்கள் வற்புறுத்த முடியாது. அப்படியான ஒரு அணுகுமுறை நல்ல விளைவையும் ஏற்படுத்தாமல் போகலாம். ஆனால் ஒருவர் மற்றவரிலே உண்மையான அன்பு இருக்கின்றது என்று காண்பிக்கின்ற பொழுது அவர் சொல்லுவதையும் அவர்கள் கேட்பார்கள். அன்புக்காக நான் அவர் சொல்லுவதை கேட்கின்றேன். இவ்வாறுதான் எங்களுடைய ஆன்மீக வாழ்விலையும் கடவுள் என்னை அன்பு செய்கின்றார், நான் கடவுளை அன்பு செய்ய விரும்புகின்றேன் என்பதனாலே இந்த கடவுளுடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்கின்றோம். இந்த சட்டங்களும் திட்டங்களும் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒழுக்க நிலைப்பாடுகளும் எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்ற இந்த போதனைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் செவிமடுப்பதற்கு முதலில் நாங்கள் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இந்த கடவுள் என்னை எல்லா வேளைகளிலும் அன்பு செய்கின்றார் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அந்த அனுபவத்தை நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். கடவுளுடைய அன்பின் நிமித்தம்தான் இவையெல்லாம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இடம் பெறுகின்றன என்று நாங்கள் நம்புகின்ற பொழுது அந்த கடவுளுக்கு உரியவர்களாக நாங்கள் வாழ முயற்சிப்போம். ஒருவரை உண்மையாகவே அன்பு செய்தால் அவருடைய நன்மைத்தனத்தை, அவருடைய வளர்ச்சியை, அவருடைய மகிழ்ச்சியை, அவருடைய வளமையை நான் விரும்புவேன். அதற்காக என்னுடைய ஒத்துழைப்பை கொடுப்பேன். அதனாலே இந்த வன்முறையாக அல்லது கட்டாயப்படுத்தி துணித்து மற்றவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய அன்பை தெரிவிக்க முடியாது. நாங்கள் அவர்களை அன்பு செய்கின்ற பொழுது அவர்கள் இயல்பாகவே எங்களுக்கு பதிலன்பு தருவதாகவும் அந்த பதிலன்பை எங்களுடைய உண்மையாகவே நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்கின்ற பொழுது அவர்கள் எங்களுடைய அன்புக்கு பதிலன்பை தருகின்ற விதத்திலே அவர்கள் எங்களுடைய வழிநடத்துதல்களை அவர்கள் விரும்புவார்கள். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு நாங்கள் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். முதலில் நாங்கள் கடவுள் எங்களை அன்பு செய்கின்றார், அவர் எங்கள் மீது திணிப்பதில்லை, கட்டாயப்படுத்துவதில்லை, எங்களுடைய சுதந்திரத்தை மதிக்கின்றார் என்று கடவுளை அவருடைய அன்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் வளம் படுத்திக் கொள்வோம். ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல், நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால், அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவனுடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபி தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாவின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை, குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும், அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம், அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன், அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி, வலா யஜ்ரிமன்னக்கும் சனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம், அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி
தண்டனைக்கு முன்னால் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லீம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவென்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், இறைச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்கள்தான் அல்லாவிடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம்தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.